ஊம் தத்புருட்ராஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயான் ஊம் யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப் யஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் இராஜயோக நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிலவ வருடம் தை மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு துபாதஷி நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டப நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார் ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு புகழ் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை கற்றுக்கொண்டால் தான் வெற்றியை பெற்று கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர் மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவானும் தனஸ்தானாதிபதி சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே புதனும் சந்திரனும் சம்மந்தப்பட்டதுன்னு வைங்களேன் புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகம் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் உறவு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பமாகவே இருந்தாலும் அதில் ஒற்றுமையும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை கற்றுக்கொண்டால்தான் வெற்றியை பெற்று கொள்ள முடியும் என்பதை புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் பதியக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வீடு வந்து மராமத்து பண்ணுறது புதிய வண்டி வாகனம் வாங்குறது அதே சமயத்தில் வெளிநாடு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுதல் இந்த மாதிரியான நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள் சிம்ம ராசியை சார்ந்த வான்களுக்கு உங்களுடைய அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு அதிபதியும் அஷ்டமஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டப்படாமலேயே அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் பட்ட கஷ்டத்திற்குண்டான அதிர்ஷ்டங்களை தொட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வருமானங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னால் முடியும் எதுவும் முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாஷாணியம்மன் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக நன்மைகளையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நன்மைகளையும் இளம் பருவத்தில் உள்ளவங்க பெருவங்க பெரியவங்களுடைய ஆலோசனைப்படி மிகப்பெரிய மேன்மைகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருங்கிய உறவுகளை நேசித்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் சர்ப்ப கிரகமாகவும் சாயா கிரகமாகவும் இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகளையும் திடீர் திடீர் திருப்பங்களையும் எதிர்பாராத ஏமாற்றம் நன்மைகளையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் விரும்பிய நட்புகளில் விவேகம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தி அம்மன் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் வந்து சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் உழைப்பிற்கான நீண்ட நாள் உழைப்பிற்கான மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிறாங்கிற மன துளிவு மன துணிவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவெளி இல்லாத உறவுகள் தொடராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் அஷ்டமாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் பட்ட கஷ்டங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரசிப்பு தன்மையோடு சகிப்புத் தன்மையையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்கம் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் புதன் பகவானுடைய அனுகிரகத்தால் புதிய வித்தைகளையும் புதிய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது குடும்பத்தில் பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் மனைவி வழி உறவுகள் மூலமாக மன மகிழ்ச்சியும் மன ஆறுதலும் மன சந்தோஷமும் பண வரவும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற துணைவியை மதிச்சு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் அமையக்கூடிய அற்புதமான நாள் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் ஒரு சில தம்பதிகளுக்கு புத்திர பேர் உருவாகும் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய பாக்கியங்கள் அரும்பி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு சிறகுகளையும் உதவாத சொந்தங்களையும் உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை நெஞ்சு நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்